ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் தூதுவளை ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ரசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லெமன் சைஸ்க்கு கொஞ்சம் புளியை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊறட்டும். அடுத்து வந்து தூதுவளையை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தூதுவளையில் பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் குறை குறைன்னு அப்படி இல்லைன்னா பேஸ்ட்டாக கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். தூதுவளையில் பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. முக்கியமாக சளி இரும்பலுக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ வந்து ரசத்துக்கு தேவையான மிளகு சீரகம் தட்டி எடுத்துக்கலாம். மிளகு வந்து ரெண்டு டீஸ்பூன், சீரகம் வந்து மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை மிக்சிலையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ரசம் வைக்கிறப்போ இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த மிளகு சீரகம் ரெண்டையும் நம்ம ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு டூ மினிட்ஸ் வந்து இடித்தா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பதினஞ்சு பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம இடிச்சுக்கலாம். தூதுவளையில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புக்கும் பல்லுக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்கிட்டால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தூதுவளையை நீங்கள் ரசம் வச்சு தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. சூப்பாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். துவையில் அரைச்சி சாப்பிட்லாம். பருப்பில் கூட போட்டு மசித்து சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி கைவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கல் உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வரும். இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் ரசத்துக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இப்போயே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து ஓரமாக வச்சுட்டு நம்ம ரசத்துக்கு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க மிளகு, பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தூதுவளை பேஸ்ட்டையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆகுது. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரசம் நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்து கொதி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவும் ஆரோக்கியமான தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.